ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர்த் டெக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தேகமே பட தேவையில்லை ஜெர்சி வகை மாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா பெட்ஸை பற்றி இருந்தால் திடீர்னு மாட்டை பற்றி போட ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்காதீங்க இந்த மாட்டை பற்றி போடுறதும் நிறையா பேர்த்துக்கும் யூஸ் ஆகும் அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குடிகளினாலும் இந்த மாட்டை வச்சிருக்கிறவங்க இல்லைனா மாடு வாங்க ஆசைப்பட்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஏதாவது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கணும்னா தெரிவிச்சுக்கோங்க ஜெர்சி இந்த மாட்டோட ஆர்ஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் ஒரு குரூப் ஆஃப் ஐலேண்டில் ஜெர்சி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த மாட்டுக்கு ஜெர்சினும் பேர் வச்சுருக்காங்க இதில் ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணதுலேருந்து ஆறு நூற்றாண்டுக்கு இதை வேறு மாட்டுகளோடு பிரீட் பண்ணவே கிடையாது இதுக்கு செப்பரேட் உட்டாக ப்ரீடுங்கிற ஒரு அங்கீகாரத்தை செவன்டீன் ஹண்ட்ரட்ஸில் தான் கொடுத்தாங்க இது வந்து இது ப்ரீட் பண்ணி கண்டுபிடிச்சப்போ இருந்தே ரொம்ப பாப்புலராக இருக்குது எதனாலனு கேட்டிங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லா கிளைமேட் அண்ட் எல்லா சுச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் அப்புறம் இது வளர்க்குற ஓனர்ஸ்கிட்ட இது ரொம்பவே அன்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து தன்னோடய வெயிட்டை விட ஒரு லேக்டேஷன் பீரியடில் பத்து மடங்கு அதிகமான பால் ப்ரொடியூஸ் பண்ணி தரும் ஒரு லாக்டேஷன் பீரியட்னா என்னென்னு கேட்குறீங்களா ஒரு லாக்டேஷன் பீரியட்னா அது கன்று போட்டனாலேருந்து அடுத்து கண்ணு போட மட்டும் நம்ம பால் கரப்பும் பார்த்தீங்களா அதுதான் லாக்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க இதை வந்து ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் நிறையா கண்ட்ரீஸில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டென்மார்க் நியூசிலாந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ரான்ஸ் அப்புறம் சில கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு குட்டை வகையில் வந்த மாடு இது வந்து மற்ற மாடை விடவே எடை குறைவாக இருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ தான் இருக்கும் இது வந்து மற்ற மாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் இதோட பாலில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு மற்ற மாடை கம்பேர் பண்ணும்போது அப்புறம் இதர சத்தும் ரொம்பவே அதிகமாக இருந்துருக்கு அதனாலேயும் இந்த மாடு பாப்புலராக இருந்ததுக்கு காரணம் அப்புறம் இதோட பால் வந்து சுத்தமான வெளிர் மஞ்சள் இருக்கும் என்னடா வெளிர் மஞ்சள்ங்கிற விளம்பரத்திலேலாம் வெள்ளை கலரில் காட்டுறாங்களேன்னு கேட்டிங்கன்னா விளம்பரத்தில் வந்து அவங்க சில ப்ராசஸுக்கு அந்த பாலை உட்படுத்துவாங்க நமக்கு வர்ற வெளியில் வாங்குற பாலும் வெள்ளை கலரில் தான் இருக்கும் பாக்கெட் பால் அவங்க சில ப்ராசஸில் உட்படுத்தும் போது சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பால் கெடாமல் இருக்கணும்னு அதை யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் நமக்கு வர்ற பாலெல்லாம் வெள்ளை கலரில் இருக்குது ஆனால் இதோடய உண்மையான கலர்னு பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சள் லைட்டாக மஞ்சள் கலர் இருக்கும் மஞ்சள்னால் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வெள்ளை கலர் இருந்துச்சுன்னா ஒரு ஒன் பர்சன்ட் லைட்டாக எல்லோ கலர் கலந்த மாதிரி இருக்கும் இந்த ஜெர்சி வகை மாடுகள் மற்ற நாட்டில் பாப்புலராக இருந்தது மாதிரியே தான் இந்தியாவுக்கு இதை இறக்குமதி பண்ணதுலேருந்தும் பாப்புலராக இருக்குது ஆனால் இப்போ வந்து அது இந்தியாவில் ப்யூர் ப்ரீடாக இல்லை இந்தியாவில் இறக்குமதி பண்ணதையும் அவங்க நம்ம மாடு கூட கிராஸ் ப்ரீட் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ப்யூர் ப்ரீடுன்னு சொல்லலாம் ஆனால் ஃபுல் ப்யூர் பிரீட் கிடையாது இந்த மாடு பார்த்திங்கன்னா கலர்னு பார்த்திங்கன்னா லேசான சாம்பல் செம்பட்டையிலேருந்து கருப்பு நிறம் மட்டும் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கலர்லேயும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஜெர்சி மாட்டுக்கு அதோடய உடம்புல இருக்க கலரை விட இடுப்பு தலை தோல் அந்த அங்கே இருக்க கலர் வந்து கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் இது வந்து பிறந்த இருபத்தாறுலேருந்து முப்பது மாதத்துலேயே கன்று போட தொடங்கிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பதிமூணு டு பதிம நாலு மாதம் இடைவெளியில் மறுபடியும் கன்று போடும் ஒரு கிராஸ் ப்ரீட் பண்ணாத ப்யூர் ஜெர்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்ரு பால் வரைக்கும் கறக்கும் ஒரே ஒரு மாடுங்க ஒருவேளை அது கிராஸ் ப்ரீட் பண்ணியிருந்துச்சுன்னா அதில் அப்படியே பாதியாக குறைஞ்சிரும் எட்டு முதல் பத்து லிட்ரு பால் தான் ஒரு நாளைக்கு கறக்கும் இதோட பால் பார்த்திங்கன்னா நான் அப்போவே சொல்லியிருந்தேன் ஃபேட்டு வந்து அதிகமாக இருக்கும் அதாவது கொழுப்பு சத்தும் இதர சத்தும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் கொழுப்பு சத்தும் பதினைந்து புள்ளி ஒரு பர்சன்ட் இதர சத்தும் இருக்கும் இந்த ஜெர்சி வகை மாடுகள் ஏன் மற்ற மாடை விட அதிகமாக பால் கறக்குது சைஸ் அண்ட் வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது போதுன்னு கேட்டிங்கன்னா இது மற்ற மாடை விட குறைந்த இடையிலையும் திருசாகவும் இருக்கிற காரணமாகத்தான் இது அதிகமான பால் கறக்குது அதுவும் இல்லாமல் இது மற்ற மாடுகளை விட அதிகமாக சாப்பிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்யூர் ஜெர்சி மாடு கூட மற்ற மாடை கிராஸ் பிரீட் பண்ணும்போது அதுக்கு கண்ணு போகிறதுல சிரமம் ஏற்படும் அதனால் நீங்கள் ஜெர்சி மாடு ப்யூர் ப்ரீட் வச்சுருந்தீங்கன்னா இந்தியாவில் வச்சுருக்கிறதுக்கு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வாய்ப்பே இல்லை ஒருவேளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோடய ப்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அது உங்களுக்கும் யூஸ் ஆகும் இந்த ஜெர்சி வகை மாட்டுகளை வந்து இந்தியாவில் உள்ள நேபாளில் வந்து ஒரு ஒர்க்கிங் பீரியடாக யூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம இங்கே எப்படி காங்கயம் காளைகள் நாட்டு மாடுகளை யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெர்சி வகை மாடுகளில் வர்ற மேல் அதாவது காளைகள் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜெர்சி வகை மாடுகள் மற்றும் ஜெர்சி வகை மாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் அதிகமாக பால் இருக்கிற மாடுகளுக்கு வந்து கன்று போட்ட சில நாள்லேயோ இல்லை ஒரு இரு நாள்லேயோ மில்க் ஃபீவர் அது வரும் அதாவது பால் காய்ச்சலும் வாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இது வந்து கண்ணு போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை கண்ணு போட்டு இரண்டு இல்லை மூணு நாட்களுக்கு அப்புறமோ இந்த பால் காய்ச்சல் வரும் அப்படி இல்லைன்னா அந்த பால் வந்து உச்சகட்டத்தை அடையும் போது வந்து இந்த பால் காய்ச்சல் வரும் இது வந்து எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாட்டோட ரத்தத்தில் வந்து சுண்ணாம்பு சத்து வருது அடுத்து இந்த காய்ச்சல்னால் வர அறிகுறிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது பால் காய்ச்சல்னு பேர் இருக்கனால மாடு சூடாகாது அதுக்கு ஆப்போசிட்டாக அது ரொம்ப குளிர்ந்து காணப்படும் இந்த மாட்டை வந்து காது மடி அப்புறம் கொழாம்புலி தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு அதோட தலையை வயிற்று பக்கமாக திரும்பி வைத்து படுத்துருக்கோம் நீங்கள் அதோடய தலையை வந்து நீங்கள் திரும்பி வச்சிங்கனாலும் அது திரும்பி வயிற்று பக்கமாக தலையை வச்சு படுத்துக்கும் அப்புறம் அதுக்கு லைட்டாக மூச்சு திணறல் ஏற்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு தீவனம் உட்கொள்ளாது இந்த அறிகுறிகளெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாட்டுக்கு வந்து பால் காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம் சரி பால் காய்ச்சல் இருக்குது இது எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மாட்டை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் கட்டலாம் நோட் பண்ணிங்க கொஞ்சம் நேரம் மட்டும் அடுத்து வந்து இந்த பால் காய்ச்சல் வராமல் மாட்டை முன்னாடி இருந்தே எப்படி பாதுகாக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாடு கண்ணு போகிறதுல இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சி அந்த மாட்டுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து அப்புறம் மணிச்சத்து அப்படிங்கிற பாஸ்பர சத்து உள்ள தீவனங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் அதை முற்றிலும் தவிர்த்தரலாம் அது இல்லைன்னா நீங்கள் சுண்ணாம்பு தண்ணீர் அது தண்ணீர் குடிக்கும் போது வச்சிங்கன்னா போதும் கட்டுப்படுத்திடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வைக்கோல் அந்த மாதிரி ஒரு வறண்ட புட்களை கொடுக்கறது மூலமாகவும் இதை கட்டுப்படுத்தலாம் பெட்டர் நீங்கள் ஒருவேளை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அடிக்கடி வர்ற இல்லைன்னா யூஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வெட்டினரியனு கூப்பிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மூலமாக ஒரு சில மணி நேரத்துலேயே அதை நீங்கள் குணப்படுத்திடலாம் ஓகே விவர்ஸ் இன்றைக்கி ஜெர்சியை பற்றி பார்த்தாச்சு உடனே போயிடாதீங்க இன்னும் நிறையா மாடுகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் அடுத்து என்ன மாட்டை போகிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நானாக ஒரு மாட்டை சூஸ் பண்ணி அதை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன் இதோடய ஹிஸ்ட்ரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பொதுவாக மாட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு வேளை உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள் நான் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு தவறாமல் வரும் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னாவோ இல்லை ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னாவோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்